அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக மார்க்கு சுவிசேஷத்திலே 9 அதிகாரத்தை எடுத்து அதில் 5வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பேதுருவினுடைய ஒரு வித்தியாசமான ஒரு வேண்டுதலை இங்கே காண முடிகிறது. ஆண்டவரிடத்திலே ஒரு வேண்டுதல் ஒன்றை, ஒரு விசித்திரமான ஒரு வேண்டுதலை அவர் அங்கே வைக்கிறார். அதாவது, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஆம், அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு மறுரூபமாகிய அந்த மலையின் மேல் கூடாரம் போட்டு இருந்துவிட வேண்டும் என்பதே பேதுருவினுடைய பெரிய விண்ணப்பமாயிருந்தது. இங்கேயே இருந்துருவோம் ஆண்டவரே, மலையின் மேல் நிம்மதியாக இருந்து விடலாம் என்பதுதான் பேதுருவினுடைய பெரிய விருப்பம். மலையின் மேல் எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி அவர் கண்டார், பரவசமான அனுபவம், நிம்மதியான ஒரு வாழ்வு. கீழே வந்தா வேதபாரகர் பரிசேயருடைய பிரச்சனைகள், எப்பொழுதும் வாக்குவாதங்கள், எப்ப நம்முடைய ஆண்டவரில் குற்றம் பிடிக்கலாம், சீசரில் குற்றம் பிடிக்கலாம் என்று சொல்லி எப்பொழுதும் எதிர்பார்த்திருப்பாங்க. இன்னுமாக அச்சுறுத்தல்கள். ஆனால் இவ்விதமாக கீழே அனுபவங்களை பெற்ற இந்த பேதுருவுக்கு இந்த மலைமேல் அனுபவம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வாக அவருக்கு தெரிந்துவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மலைமேல் அனுபவம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஏண்டா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான அனுபவம், மிகவும் ஒரு பரவசமான ஒரு அனுபவம். ஆம், அருமையானவர்களே, அதற்கு நாம் இந்த மலைமேல் அனுபவத்தை நாம் ஒப்பிடலாம். இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும், அருமையானவர்களே, இந்த அனுபவத்தோடு, அதாவது இந்த மலைமேல் அனுபவத்தோடு, இந்த பரவசமான இந்த அனுபவத்தோடு தரித்து நிற்கத்தான் விரும்புகிறோம் என்பதை நாம் மறுக்க மாட்டோம். இந்த அனுபவத்தோடு நாம் இருந்துவிட வேண்டும், இந்த பரவசத்தோடு இருந்துவிட வேண்டும், இந்த அற்புதமான காட்சியோடு நாம் இருந்துவிட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாம் விரும்பி இருக்கிறோம். உபாகமத்திலே 1வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். மோசேயிலே 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நீங்கள் இந்த மலையருகே தங்கி இருந்தது போதும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் கர்த்தர், நீங்கள் திரும்பி பிரயாணம் செய்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். அவர்கள் மலை அருகே தங்கியிருந்து விட்டார்கள். தேவன் சொல்றார், நீங்க இருந்தது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணம் செய்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தர் அங்கே சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே இடத்திலே தங்கி தரித்திருப்பது தேவனுடைய சித்தமில்லை என்பதை அறிய வேண்டும்.
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரே இடத்திலே தங்கி தரித்திருப்பது தேவனுடைய சித்தமில்லை. எனவேதான் அப்போஸ்தலாகிய பவுலும் எபேசியருக்கு எழுதிய அந்த நிருபத்திலே, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் கிறிஸ்துவுக்கள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர வேண்டும் என்று எழுதியுள்ளார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை தவறாக இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் நினைத்தார்களோ என்னவோ தெரியாது. ஆகவேதான் ஒரு இடத்திலே தங்கி இருக்கிறது கூடாது என்று சொல்லி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சபைக்கு போய் வருவாங்க. இன்றைக்கு இந்த சபை, அடுத்த ஞாயிறு அடுத்தது, அடுத்த ஞாயிறு இன்னொன்று, அடுத்த ஞாயிறு இன்னொன்று, இப்படியே சுத்தி அடிச்சு கொண்டு வருவது அவங்களுடைய வழக்கமாகிவிட்டது. இந்த வாக்கியத்தின் அர்த்தத்தை அவங்க புலையா வழங்கி கொண்டாங்களோ என்று எண்ண தோன்றுகிறது. குருவி கண்டாலும் ஒரு கூடி இருக்குது, ஆனா இப்படியான ஜனங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு நிரந்தரமான கூடு கிடையாது. ஆகவேதான் அப்போஸ்தலாகிய பவுல் எழுதிய வார்த்தையை நீங்க வாசித்து பார்க்க வேண்டும். இனி நான் குழந்தைகளாய் நாம் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கலைக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்டினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் கிறிஸ்துவுக்கள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, சில சொல்லுவார்கள், நான் இப்படி எல்லாரும் போய் நான் சத்தியங்களை கேட்டு கிறிஸ்துவுக்களை வளர்றேன்னு. அது தங்களை ஏமாற்றுகின்ற காரியம், சத்தியத்துக்கு எதிர்மாறான ஒரு காரியம். தேவன் நமக்கு தந்திருக்கின்ற அந்த சித்தத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். இங்கே பாருங்கள், மேலும் திமோத்தேயுவுக்கு அங்கே அவர் எழுதும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக காணப்பட அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்ததலுக்கும் நீதியை படிப்பிக்கதற்கும் பிரயோஜனமாயிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்லாமல் நாம் தரித்து நிற்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. சில பேர் அந்த ஆவியின் அபிஷேகத்தோடையே நாங்கள் எல்லா அபிஷேகத்தையும் பெற்றுவிட்டோம் என்று தரித்து நிற்கிறார்களே, அது தவறு. இவ்விதமாய் அந்த ஜீவியத்திலே முன்னேறாதபடி, ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற முடியாதபடி தரித்து நிற்பதற்கு சில காரணங்கள் உண்டு. அருமையானவர்களே, அந்த காரணங்களை நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் நல்லபடியாக கட்டி எழுப்ப கர்த்தருடைய கிருபையை கேட்டு நிற்போம். இப்பொழுது நாம் அவைகளை குறித்து தியானிப்போம். அதை தியானித்து தொடர்ந்து நம்முடைய பிரயாணத்தை தொடர்ந்து செய்து அதிலே பூரணப்பட நமக்கு இந்த ஆலோசனைகள் உதவியாக இருக்கும். முதலாவது, நாங்கள் ஒரே இடத்திலே தரித்து நிற்பதற்கு இருக்கின்ற காரணம் சுய திருப்தி. சுய திருப்தி. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆரம்ப ரட்சிப்பின், அதாவது ஆரம்ப ரட்சிப்பின் அனுபவத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் திருப்தி அடைந்து அங்கேயே தாங்கி விடுகிறோம். ஆரம்ப ஜீவியம். நாம் இதை சிறிது கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அன்று பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு தங்கள் யாத்திரையை, அதாவது தங்களுடைய பிரயாணத்தை அவர்கள் தொடருகிறார்கள். அவர்கள் அந்த பிரயாணத்தை தொடங்கிய பொழுது அதுவரை கர்த்தர் தங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எகிப்தியருக்கு உண்டான நியாய தீர்ப்பையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும்
தேவனுடைய அற்புதமான பிரசன்னத்தையும் இவ்விதமாக இவைகள் எல்லாவற்றையும் கண்டு அதிலே திருப்தி அடைந்தார்கள். தாங்கள் தேவனுடைய சொந்த ஜனம், இதனால் எங்கள் தேவனுடைய தேவன் நம்மை நேசிக்கிறார், நாம் அவருடைய சொந்த ஜனம், ஆகவே நாங்கள் எப்படி ஜீவித்தாலும் தேவன் தம்முடைய பக்கம்தான் இருப்பார், தேவன் தங்கள் பக்கம்தான் இருப்பார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் என்று அவர்களுக்குள்ளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்த ஒருவித திருப்தி, அந்த சுய திருப்தி, அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய துணிகரங்கொள்ள வைத்தது. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சுய திருப்தியும் இந்த துணிவும் தான் அவர்கள் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி செல்ல காரணமாயிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதமான அனுபவங்களை பெற்றிருக்கலாம். நம்முடைய சபையிலே அங்கத்துவம் பெற்று தேவன் நம்முடைய வாழ்விலே செய்யும் அற்புதங்களை கண்டு அதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கலாம். எல்லாம் நல்லது, தவறல்ல. ஆனால் இவைகளில் மாத்திரம் திருப்தி அடைந்து நாம் நிற்போமாயில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிதப்பி தேவனை விட்டு பின்வாங்கி போய் அங்கே பல அருவறுப்புகளை நடப்பித்தது போல நாமும் எமது சுய திருப்தியினாலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பின்தங்கி விடுவோம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு தேவனுடைய வழிநடத்தலை பெற்று தன் தகப்பன் வீட்டை நோக்கி சென்றார். நாம் எல்லோரும் இதை வாசித்து அறிந்திருக்கிறோம். அங்கே சுக்கோத் என்ற இடத்திற்கு வந்தபொழுது அங்கே என்ன செய்தார், தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே தங்கிவிட்டார். அங்கே அவர் தங்கிய யாக்கோபு தேவன் பேசிய வார்த்தைகள், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் மறந்து போயிட்டார். மறந்து போய் என்ன செய்யார் தெரியுமா, அங்கேயே தான் நிரந்தரமாக தங்கிவிட தீர்மானித்து தனக்கு ஒரு வீட்டையும் கட்டிட்டார். நாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஒவ்வொருத்தவனுடைய பிள்ளைகள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ தன்னுடைய முடிவில் அவர் திருப்தி அடைந்தார், நிம்மதி அடைந்தார். அதேவேளை தேவனுடைய வாக்கு தத்தங்களை மறந்தார், தன்னுடைய தரிசனங்களை மறந்தார். இதன் பலனாக ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா, கலக்கம், சஞ்சலம், போராட்டம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலாகிய பவுலுடைய ஜீவியத்தை பாருங்கள். தயவு செய்து நீங்கள் பிலிப்பியர் 3 எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3 12 14 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்க. நான் அடைந்தாய்த்து அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாசகத்தை, இந்த வாக்கியத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள், மீண்டும் மீண்டுமாக வாசித்து தியானித்து பாருங்கள். இந்த காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் முன்னேறாமல் தடைப்பட்டிருப்பது அவர்களுடைய சுய திருப்தியே காரணம். சுய திருப்தி, நான் தேறிவிட்டேன், நான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இத்தனை வருஷங்கள் நான் அனுபவம் உள்ளவன், நான் ஒரு மூத்த ஊழியக்காரன், நான் பல வரங்களை பெற்றவன்,
பல அனுபவங்களை பெற்றவன். இவை எல்லாமே அருமையானவர்களே, சுய திருப்தியினால் ஓடத்திலே இளைப்பாறும் அந்த தோல்வியின் ஒரு அறிகுறியாய் இருக்கிறது என்பதை நாம் ஒரு விசை எண்ணி பார்க்க வேண்டும். சுய திருப்தி அடைந்த ஒரு முயல் ஆமையிடத்திலே தோற்று போன கதையை நீங்கள் எல்லாரும் சிறு வயதிலே நீங்கள் படித்திருப்பீங்க. எப்படி சுய திருப்தி அடைந்த முயல் ஒரு ஆமையிட்ட தோத்து போயிட்டது. இது கதை, ஆனா ஒரு படிப்பின. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல இந்த சுய திருப்தி ஒரு தடையாக இருக்கிறது. ஆகவே நாம் எச்சரிக்கையோடு நாங்கள் நடந்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற நாம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல தடையாக இருக்கும் அடுத்த காரணம், உபதேசங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடாமலும் அவைகளை அறிய விரும்பாத ஒரு அசட்டுத்தன்மையும். அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்வதை தடை செய்யும் ஒரு ஆபத்து. இந்த காலங்களிலே சில தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றபின் தாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டோம், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற இந்த ஆரம்ப படியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், திருப்தி அடைந்து அதே படியிலே அமர்ந்து இழைப்பார்கிறார்கள். ஒருவர் சொன்னார், ஒரு கர்த்தருடைய பிள்ளை 30, 60, 100 பலனை அடைவார்கள் என்று வேதத்திலே எழுதியிருக்கிற வாக்கியத்தை பார்த்துவிட்டு அவர் சொன்னார், தான் 30 மாத்திரம் பெற்றுக்கொண்டாலே போதும் என்று சொல்லி போட்டார். அந்த சகோதரனுடைய அறியாமையை இட்டு நாம் வருந்துகிறார். வேற வழி இல்லை. இவர்கள் தங்களுக்கு ஒரு ஆரம்ப படியே போதும் என்று அவர்கள் எண்ணுறாங்க. நாம் எப்பொழுதும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்ப படியிலே நாங்கள் நிற்க நாங்கள் ஒருபொழுதும் விரும்பக்கூடாது. நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். நாளுக்கு நாள் நாம் மறுரூபமாகி கொண்டு செல்ல வேண்டும். அருமையானவர்களே, மறுரூபமாகி கொண்டு செல்ல வேண்டும். நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு நாம் நம்முடைய அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியார்களை வழிநடத்துகிறார், நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் அப்படியே நம்முடைய ஜீவியத்திலே நாம் திருப்திப்பட்டு விடக்கூடாது. அது மிகவும் ஆபத்தானது. கர்த்தர் நமக்கு அழைத்த அழைப்பு என்ன? நாம் நாளுக்கு நாள் வளர்ந்து புருஷனாக வேண்டும். குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது, குழந்தையைப் போல் நாம் பேசக்கூடாது. அருமையானவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே சிலர் பாருங்கள், மூல உபதேச வசனங்களை மட்டும் சார்ந்திருக்கிறாங்க. மூல உபதேச வசனங்களை மட்டுமே அவங்க சார்ந்திருக்கிறாங்க. அவர்கள் ஆழமான சத்தியத்தை அறிய விருப்பமில்லை. அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறாமல் இருப்பதற்கு இது ஒரு பெரிய தடையாயிருக்கிறது. நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த படியே போதும் என்று சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வாசித்து பாருங்க ஒரு விசை. அவர்கள் அஸ்திவாரத்தையே மறுபடியும் மறுபடியும் போடுகிற ஜனமாய் காணப்படுறாங்க. எபிரேயர் 6 1-2 தயவு செய்து வாசியுங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல்
பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தீர்களா, இப்பொழுது பாருங்கள், ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் அவசியம். அஸ்திவாரம் அவசியம், ஆனால் அஸ்திவாரத்தையே காலம் முழுக்க போட்டுக் கொண்டிருக்க கூடாது. அந்த அஸ்திவாரத்தின் மேல் வீடு கட்டி எழுப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது பூர்ணமடையும். இன்றைக்கு தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாத்திரம் இன்றைக்கு பாருங்க, சில பேர் தவறு விடுறாங்க. அஸ்திவாரத்துக்கு மேல அஸ்திவாரத்தையே போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மேல வீடு கட்ட அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த எபிரேயர் 6:2 நன்றாக வாசித்து பாருங்க. நாம் புருஷராகும்படி நாங்கள் கடந்து, பூரணமாகும்படி நாங்கள் கடந்து போக வேண்டும். 1 Corinthians 13 அங்கே 11 இருக்க வேண்டும். வாசித்து பாருங்க, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், நான் குழந்தையாயிருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன், நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்குரியவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டேன் என்று சொல்லி சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவை பற்றிய அந்த மூல உபதேசங்களில் மட்டும் நாம் தரித்திருக்க கூடாது. அன்று நாம் குழந்தைகளாக இருந்தபோது இருந்த செய்கைகள் இப்பொழுது இருக்கக்கூடாது, நம்மிலே காணப்படக்கூடாது. அன்று நம்முடைய ஜனங்களுக்குள் தேவன் சீனாய் மலையிலே, பாருங்கள், தம்முடைய ஜனங்களுக்கு சீனாய் மலையிலே தேவன் ஒரு பிரத்யேக பிரமாணங்களை கொடுத்தார். எகிப்திலே இருந்து விடுவித்து கொண்டு வந்து அப்படியே விட்டதோடு நிற்கவில்லை, அங்கே புதிய பிரமாணங்களை கொடுத்தார். அப்படியே பாவ இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பிரத்யட்சமாக ஒரு பிரத்யேகமாக ஒரு உபதேசங்களை அங்கே கொடுக்கிறார். அதாவது ஆழமான சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். நாம் பூரணமாக வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. ஆனால் தேவ ஜனமோ அவைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க மனமில்லாமல், அவைகளை அறியவும் விரும்பாமல், இந்த உபதேசம் கடினமானது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி அவர்கள் விலகி போகிறார்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதனைப்படுகிறார். ஏசாயா 6:13 வாசித்து பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள் என்று தம்முடைய வேதனையை அங்கே அவர் வெளிப்படுத்தி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவ ஜனங்கள் மூல உபதேசங்களிலே மாத்திரம் தரித்திருந்து குழந்தைகளாய் இராமல், ஆழமான உபதேசங்களிலே வளருங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து செல்லுங்கள். நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல தடையாக இருக்கும் அடுத்த காரணம் பூமிக்குரியவைகளை நாடுதல். கொலோசியர் 3:1-4 நீங்கள் ஒரு விசை வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் ஈட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்பொழுது நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியினூடாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியவைகளை, அருமையானவர்களே, பூமிக்குரியவைகளையே நாடும் வாஞ்சை உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல விடாதபடி அது தடுக்கும். ஐசுவரியவான் லாசருடைய சம்பவத்திலே நீங்கள் பரத்தை பாருங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை அங்கே அறிய முடிகிறது.
பரத்தை நோக்கி கூப்பிட்ட அந்த ஐசுவரியவானுக்கு அந்த பரலோகத்திலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? அதை நினைத்துக்கொள், அதை நினைத்துக்கொள். எதை நினைக்க சொல்லுகின்றது பரலோகம்? நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் காலமெல்லாம் பூமியில் உள்ளவைகளையே நாடினாய் என்பதுதான். அதை நினைத்துக்கொள் என்று சொல்லி அங்கே பரலோகம் எச்சரித்து சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான். இப்போ யாரும் அவனை காப்பாற்ற முடியாது. இந்த ஐஸ்வர்யவான் யார்? அவனும் ஒரு ஆபிரகாமின் புத்திரன் என்று நாம் உணர முடிகிறது. ஏனென்றால் அவன் பாதாளத்திலே இருந்து தகப்பனாகிய ஆபிரகாமே என்று சொல்லி அழைப்பதை நாம் ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நமக்கு எவ்வளவு பெரிய எச்சரிப்பு பாருங்க. லூக்கா சுவிசேஷத்திலே 17 32 வசனத்திலே ஆண்டவர் இயேசு லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே ஒரு எச்சரிப்பை சுட்டி காட்டுகின்றார். அங்கே எச்சரித்து உணர்த்துகிறார், மலைக்கு ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கு நில்லாதே என்ற கட்டளையை பெற்று இந்த சோதோமை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களே, இந்த ஓடிக்கொண்டிருக்கிற இந்த லோத்தினுடைய இந்த மனைவியை ஒரு காரியம் ஒன்று அங்கே செயல்படுகிறது. என்ன தெரியுமா? அவள் விட்டு வந்த உலக பொருள் அவளை தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிறது. அவள் விட்டு வந்த அந்த உலக பொருள் அந்த லோத்தின் மனைவியை இழுத்துக் கொள்ளுகிறது. உடனே அவள் என்ன செய்கிறாள்? பின்னுக்கு திரும்பி பார்க்கிறாள். பின்னிட்டு பார்த்தாள், அவ்வளவுதான், அவளால் முன்னோக்கி செல்லவே முடியல. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. அவள் உப்பு தூணாகவே போய்விட்டாள். இன்று வரைக்கும் அந்த உப்பு தூண் நமக்கு எச்சரிப்பாக இன்றைக்கு இருக்கிறது. அவள் சோதோமை விட்டு புறப்பட்டாள், அவள் சோதோமை விட்டு புறப்பட்டாள். ஆனால் அவள் மலையை சென்றடையவும் இல்லை, அவள் ஜீவன் தப்பவும் இல்லை. பார்த்தீங்களா? இன்று தேவனுடைய பிள்ளைகளிலே சிலர் இவ்விதமாக பூமிக்குரியவைகளிலே நாட்டங்கள் கொண்டிருப்பதனால இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற முடியாமல், முன்னேறி செல்ல முடியாதவர்களாய் அப்படியே அந்த இடத்திலே தங்களுக்கென்று ஒரு கூடாரத்தை அடித்து விடுகிறார்கள். பூமிக்குரிய சிந்தைகளும் பூமிக்குரிய பாரங்களும் அவர்களை இழுத்து பிடித்திருக்கிறது. பூமிக்குரிய கட்டுக்கள், சமுதாய கட்டுக்கள், பாரம்பரிய கட்டுக்கள், குடும்ப உறவு முறை கட்டுக்கள், இப்படி பல கட்டுக்கள் நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக தடை செய்யும். இவைகளை உடைத்தெறிந்து முன்னேறினால் மட்டும்தான் அருமையான பிள்ளைகளே நாம் சென்றடைய வேண்டிய அந்த இலக்கை சென்றடைய முடியும். அடுத்ததாக நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல தடையாக இருக்கின்ற இன்னும் ஒரு அடுத்த ஒரு தடை என்ன தெரியுமா? சோர்வு நம்மை ஆட்கொள்ளுகிறது. சோர்வு நம்மை ஆட்கொள்ளும் அந்த ஆபத்து. சோர்வு எப்படியெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தேவனுடைய ஊழியனை தாக்கும் என்பது பற்றி முன்பு ஒரு தடவை தேவதூதின் மூலம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. சோர்வு தேவ ஜனங்கள் மேல் பிசாசு பாவிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்கும் நெருக்கங்கள், கஷ்டங்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள், வீணான குற்றச்சாட்டுகள், அவமதிப்புகள், கேலிகள், பரிகாசங்கள், பயமுறுத்தல்கள், வியாதி வருத்தங்கள், நஷ்டங்கள் மட்டுமல்ல, தொடர்ச்சியான ஊழியங்கள், இவையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே சோர்வை கொண்டு வருகிறது. தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற விட முடியாதபடி ஓரிடத்திலே தரித்து விட செய்கிறது.
தானியேல் ஒரு சந்தர்ப்பத்தில் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருப்பதை காண்கிறோம். சோர்வு நம்முடைய நமக்கு வியாதி பலவீனங்களை கூட கொண்டு வருகிறது. ஒன்று சாமுவேலிலே 30வது அதிகாரத்திலே 9-10 தயவு செய்து வாசியுங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஆம், அருமையானவர்களே, தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் அமிலேக்கியரை தொடர்ந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பேசோர் ஆற்றுக்கு வந்தபோது சிலர் அங்கேயே நின்று விட்டாங்க. அவர்கள் களைத்து போயிருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆற்றை கடக்க அவர்களால் முடியவில்லை. தாவீதுடன் பல கஷ்டங்களை அனுபவித்த இவர்களால் தொடர்ந்தும் அவரை பின் சென்று செல்ல முடியவில்லை. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் அதிகமான சோதனைகளையும் போராட்டங்களையும் பலவீனங்களையும் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் போது உங்கள் பலத்துக்கு மிஞ்சின அந்த வேலைகளினாலே ஊழியங்களால் வருத்தங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சோர்வடைந்து கர்த்தரை பின்பற்றாமல் அவருக்கு ஊழியம் செய்யாமல் நின்று விடுகிறீர்கள் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். எனக்கு நேரிட்ட சோதனைகளிலே என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷரை பார்த்து சொன்னார். ஆனாலும் அவருடைய கல்வாரி பாதையிலே அவர்கள் எல்லாருமே அவரை விட்டு ஓடிட்டாங்க. அந்த பாடுகளின் போது அவர்களும் அவரோடு கூட பங்கு கொள்ள அப்பொழுது அவர்களுக்கு பலன் இல்லை. ஆனால் அவர்கள் உன்னத பலனை பெற்ற பின்போ அவர்கள் எந்த பாடுகளினாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவர்களை பிரிக்க முடியவில்லை. அருமையானவர்களே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். தன்னை பின்பற்றாமல் நின்றவர்களை தாவீது தள்ளிவிடவில்லையே. நீங்கள் வாசித்து பாருங்க, தன்னை பின்பற்றி வராதவர்களை களைத்து போயிருந்தவர்களை அவர் தள்ளிவிட இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தள்ளிவிடுவாரோ நம்மை? இல்லை. உன் சோறு வேளையிலே உன்னை பலப்படுத்தி உன்னை தூக்கி எடுத்து உன் பிரயாணத்தை அவர் தொடர்ந்து செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு உங்களை வழிநடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? என் ஜனமே, நீ தங்கியிருந்தது போதும், எழுந்திரு, பிரயாணத்தை தொடர்வாயாக. கர்த்தர் சொல்லுகின்றார், இயேசு இன்றைக்கு உன்னை தூக்கி விடுகிறார், எழும்பு, தொடர்ந்து உன் பிரயாணத்தை மேற்கொள். இப்பொழுது இந்த அவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய பிரதான மகிமையை காண்பீங்க. ஆமீன்.